ஹாய் கைஸ், இந்த வாரம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ குவாரண்டைனில் எல்லோரும் வீட்டில் ரொம்ப காண்டில் இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் கேட்டிருந்தபோது இன்ஸ்டாகிராமில் வந்து குவாரண்டைனில் என்ன மாதிரி வீட்லேயே நம்மளே ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது டிஎஸ்எல்ஆரோடு நான் ஸ்டாப் பண்ணாமல் இந்த தடவை கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் ஃபோட்டோ எடிட்டிங் மொபைல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஃபோனில் அவ்வளோவா எடிட் பண்ண மாட்டேன், ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு தேவைப்படாது. விஎஸ்டிஓ அப்படிங்கிற ஆப்பை நான் யூஸ் பண்ணுவேன். அதில் வெறும் கலர் டோன்ஸ் மட்டும், சும்மா ஸ்டோரியில் போடுற கண்டென்ட்டை மட்டும் நான் எடிட் பண்ணி தான் பழக்கம். கான்செப்ட் எல்லாமே சேம் தான், சிஸ்டமில் பண்ணுறதும் ஃபோனில் பண்ணுறதும் கான்செப்ட் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ரீசெண்டாக பேசிகிட்டு இருந்தபோது என்னோடய ஃப்ரெண்டு மீனு கணபதி அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து ஒரு செல்ஃப் போர்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டாங்க. ஃபோட்டோ சமைச்சபோது நான் கேட்டேன், வை நாட் இதை வீடியோவாக ஏன் பண்ணக்கூடாது, இதை எடிட்டிங் ப்ராசஸ்ஸே ஏன் வீடியோவாக பண்ணக்கூடாது, அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பட் மற்றவங்களுக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணணும்னா இட் பி ஆஃப் குட் ஹெல்ப். குயிக்காக பிளான் பண்ண ஒரு வீடியோ தான், ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வில் டைவ் இன்டு த வீடியோ. இதை எடிட் பண்ண போகிறேன், இந்த ஸ்க்ரீனை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் வந்து ஸ்னாப்ஷீட். ஸோ ஸ்னாப்ஷீட்டில் ரா சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த ஃபோட்டோ வந்து அவங்க வந்து இந்த எடிட்டிங்காக அவங்க கொடுத்தபோது அவங்க வந்து ரா ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அவங்க டிஎஸ்எல்ஆரில் ஷூட் பண்ணி அந்த ரா ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்ஷீட்டில் வந்து ரா டு ஜேபெக் ஃபோட்டோவை வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. பிஃபோர் தட் ஃபோட்டோ ரொட்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோவை ரொட்டேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ செகண்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெவலப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரா அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ராங்கிறது ஒன்றும் இல்லை, கேமராவில் இருக்கிற ஃபுல் மெட்டா டேட்டா, அதாவது அந்த ஃபுல் மெட்டா டேட்டாவை வந்து கம்ப்ரஸ் பண்ணாமல் கன்வெர்ட் பண்ணாமல் ஒரு பெரிய ஃபைல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஒவ்வொரு கேமரா மேனுஃபேக்சர்ஸும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ரா ஃபைல் ஃபார்மேட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க. லைட் ரூம் ஒரு ஃபோட்டோஷாப் ஒரு லூமினார் எல்லாமே வந்து அவங்களே வந்து அடோப் கேமரா ரா ப்ளகின் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நைகான்லேருந்து வந்து ஒரு ஃபைல். ஸோ ராவில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த சென்சாரோட ஒரு கேமராவோட முழு டைனாமிக் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டைனாமிக் ரேஞ்ச் அப்படின்னா எவ்வளவு தூரம் அந்த சென்சார் வந்து ஹைலைட்ஸு, எவ்வளவு தூரம் ஷேடோஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸில் இருக்கிற ரேஞ்சு தான் டைனாமிக் ரேஞ்ச். ஸோ இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஸ்கையில் இருக்கிற ரொம்ப பிரைட்டாக இருக்கிற ஹைலைட்ஸை டவுன் பண்ணுறது, ஷேடோஸை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த டைனாமிக் ரேஞ்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் எப்போவுமே ராவில் பார்த்தீங்கன்னா, ராவில் எடுத்துகிட்டு கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா ஷார்ப்னஸ் வந்து டேர்ன் ஆஃப் ஆகிருக்கும். நம்ம தான் எடிட்டிங்கில் லைட்டாக ஷார்ப்னஸ் கொடுக்கணும். பேசிக்காக நாங்கள் கான்வர்சேஷன்ஸுக்கு முன்னாடி இருந்தபோது இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு மாதிரி கொஞ்சம் வெட் லுக் ஹை ஃபேஷன் செல்ஃப் போர்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களோட ஐடியா இது. நான் ஜஸ்ட்டு அவங்களுக்கு எடிட் தான் பண்ணுறேன், இதுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை. ஷீ ஜஸ்ட் டொனேட்டட் ஹர் இமேஜ் ஃபார் திஸ் வீடியோ, நத்திங் மோர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ஸ் த இமேஜ் டூ டார்க், லெட் மீ கோ பிரைட்டன் அப். அண்ட் டிஸ்கஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தபோது ஷீ சென்ட் மீ சம் ஃபோட்டோஸ் விச் வேர் இன் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ நோ, ஐ வுட் டைரக்ட்லி கோ turn the saturation completely down to get black and white. So, okay. So black and white panna one oru chinna advantage enna appdin pathina temperature namma fulla modify panum bodhu photo vandu slightly brighten up avum. Enna na black and white la colors illa, so these colors would enhance the image. Idu yen black ipiye na panikiren appdina, so idu pannuradanal ennala inda exposure அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து என்னால் கம்மியாக வைக்க முடியும். எக்ஸ்போஷரை எவ்வளோக்கு எவ்வளோ நான் கம்மியாக வைக்கிறனோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு ஃபோட்டோவில் வந்து டீட்டெயில் இருக்கும், லாஸ் இருக்காது. ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர், ஸோ கான்ட்ராஸ்ட் லைட்டாக வச்சுருக்கேன். கான்ட்ராஸ்ட்னால் வந்து இந்த பிளாக்ஸ், பிளாக் லெவலில் வந்து பிளாக் லெவலையும் பிரைட்னஸையும் மிக்ஸ் பண்ணது தான் கான்ட்ராஸ்ட்டு. ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து மைனஸ் பண்ணனா எனக்கு ஃபோட்டோ வந்து பிரைட் ஆகும். அதே டைம் வந்து கான்ட்ராஸ்ட்டை வந்து 100 வச்சனா எனக்கு ஃபோட்டோ வந்து கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ
ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஃபோட்டோ அவங்க அமிச்சிருந்த ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு வெட் லுக் இருக்கும். அவங்க எசென்ஷியலி இதை விட யூஸ் ஃப்ளாஷ் ஆர் பெட்டர் லைட் சோர்ஸ், இதில் லைட் சோர்ஸ் அவ்வளோ பெட்டராக இல்லை. அதனால ஸ்ட்ரக்சர் டு கிவ் அ டெப்த், டு கிவ் அ பாப். யா, ஐம் ப்ரிட்டி மச் டன் அட் திஸ் ஸ்டேஜ். ஸோ ஜஸ்ட் ஐ எம் ஹிட்டிங் ஓகே. ஸோ திஸ் இஸ் திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ இதிலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஹவு மச் வி ஆர் ஏபிள் டு புல் ஃப்ரம் அ ரா டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டீட்டெயில் கொடுக்க போகிறோம், சின்ஸ் ரா டசன்ட் ஹாவ் டீட்டெயில். ஸோ நான் ஷார்ப்னிங் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன் ஃபார் மீ டு கெட் தட் லுக். அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறது வந்து கர்வ்ஸ். ஸோ கர்வ்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்வ்ஸில் வந்து யூ வில் பி ஏபிள் டு நோ பிளே அரவுண்ட் ஈஸிலி சின்ஸ் ஐ எம் கமிங் ஃப்ரம் பிசி. எனக்கு வந்து கர்வ்ஸ் வந்து ரொம்ப பழக்கமாக இருக்கும். ஸோ கர்வ்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த கர்வில் வந்து இங்கே லோவஸ்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இங்கே லோவஸ்ட் பாயிண்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாக ஷேடோஸ், ஹையஸ்ட் டாப் மோஸ்ட் இருக்கிறது ஃபுல்லாக ஹைலைட்ஸ். ஸோ நடுவில் இருக்கிறது மிட் பாயிண்ட். ஸோ ஹைலைட்ஸ் இப்போ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஓவரால் வந்து பிக்சரை வந்து பிரைட் ஆகும். அண்ட் மோர் ஓவர் ஒயிட்ஸை வந்து ரொம்பவும் பிரைட் ஆகும். ஸோ இப்போ ஷேடோஸை வந்து கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணிக்கிறோம் அண்ட் மிட் பாயிண்ட்டில் வந்து ஒரு சின்ன பூஸ்ட் கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு எஸ் கர்வ் தெரியுது இல்லையா, இந்த கர்வ் பேர் எஸ் கர்வ், இந்த டோனல் ரேஞ்ச் பேர் ஒரு எஸ் கர்வ். இது ஒரு பஞ்சியான லுக்கு கொடுக்கும். அவங்களோட ரெஃபரன்ஸும் இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு எஸ் கர்வ், ஒரு எஸ் கர்வில் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைம் லென்ஸில் ஷூட் பண்ணுவோம், ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்கும் படத்தில். ஸோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்கும்போது கண்ணுக்கு ஃபோக்கஸ் வைக்கும்போது மொத்த அட்ராக்ஷன் வந்து இட் வில் கோ டுவோர்ட்ஸ் த ஐ. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி டெப்த் ஆஃப் ஃபீல்டு இல்லை, அதனால நம்ம வந்து லென்ஸ் ஃப்ளோர் கொடுக்குறோம். ஸோ லென்ஸ் ஃப்ளோரில் வந்து கொடுத்துட்டு மைல்டாக விக்னைட். ஸோ இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகே, கூல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓகே, கொஞ்சம் ட்ராமா, கொஞ்சம் பிக்சர் எனக்கு இன்னும் ட்ரமேட்டிக்காக வேணும். ஸோ ஆக்சுவலாக ஸ்னாப்சீட்லேயே நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. நான் வந்து எனக்கு இது ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீல் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போது ஐ எம் கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ ஹவ் காட். பட் ஸ்டில் இதில் நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நாய்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இந்த கிளாமர் க்ளோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் கிளாமர் க்ளோவில் வந்து லைட்டாக இந்த க்ளோ வந்து கம்மி பண்ணிக்கிறேன். லைட்டாக வார்ம்த்து லைட்டாக ஆட் பண்ணுறேன், பிகாஸ் இட் கிவ்ஸ் யூ குட் டெக்ஸ்சர், குட் டோன். எனக்கு அந்த வார்ம்த்து லைட்டாக பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ப்ரஷ் டூலை பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற ஒரு சின்ன டாட் ப்ளஸ் இப்போது பிஃபோர் ஆஃப்டர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ ஐ எம் ப்ரெடி மச் டன். இதுதான் அந்த ஃபைனல் இமேஜ். அண்ட் இதை எக்ஸ்போர்ட் பண்ணி ஐ எம் எக்ஸ்போர்ட்டிங் டு ஜேபெக். ஸோ தட்ஸ் டன் தேர். அண்ட் ஹோப்ஃபுல்லி திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ரொம்ப போர் அடித்தா தயவு செஞ்சு அதான் பண்ணுங்கள். டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட். ஹார்ட் டேஸ் ஆர் ஹியர், மோர் டஃப் டேஸ் ஆர் கம்மிங் பை. And just know, stay, keep the creative juice running. If you need any help, know, ping me anytime. I'll be able to help you guys with a topic or how to know, shoot something, enna pannalam, edha creative ah pannalam. Indha kandar ungalku ellarkum pidichirukum nenikiren. And see you in the next one, please. And by the way, solla maranduten, idha iniki kashtapatti indha video kaga setup pannanga. Oh sorry. என்கிட்ட இருக்கிற மொத்த பொருளையும் கஷ்டப்பட்டு அடிக்கி கிடுக்கி ஏதோ வச்சு செட்டப் பண்ணி ஒரு லுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.